பார்க்க போகிற சம்மந்திரி எக்ஸசைஸ் 3.1 டென்த் சம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க. இதில் என்ன கொடுத்துருக்கானா, ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்கான். அண்ட் இதுலேருந்து என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு ரெண்டு இடத்துக்குமே காமன் ரூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லெட் ஆல்ஃபா பி த காமன் ரூட்டுன்னு வச்சுப்போம். ஆல்ஃபா பி த காமன் ரூட். இதுலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஆல்ஃபாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் இருக்குது, அப்போ பி ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸ் இருக்கா, அப்போ அதுக்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சப்ராக்ட் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், சப்ராக்ட் செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ என்னாகும், இதில் எப்படி மைனஸ் பண்ணியாச்சுன்னா, ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் நமக்கு ஜீரோ. இது மைனஸ் பண்ணால் அப்படியே வரும் இல்லையா, அதாவது பி டேஷ் ஆல்ஃபா மைனஸ் பி ஆல்ஃபா. அதுக்கப்புறமா ப்ளஸ் இதே மைனஸ் பண்ணணும் இல்லையா, அதாவது க்யூ டேஷ் மைனஸ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோ. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதை மைனஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஜீரோ ஆகிடும். இங்கே பி டேஷ் ஆல்ஃபா மைனஸ் பி ஆல்ஃபா, அதை அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் க்யூ டேஷ் மைனஸ் க்யூ அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டு இடத்துலேருந்து நான் இதை ஆல்ஃபாவை வெளில காமனாக எடுத்துக்கலாம். ஸோ என்ன இருக்கும், இங்கே போயிடுச்சுன்னா பி டேஷ் மட்டும்தான் இருக்கும், நடுவில் இருக்க மைனஸ் ஆல்ஃபா வெளில போயிடுச்சுன்னா பி மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு இந்த இவ்வளோ வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன், அதாவது இவ்வளோ வேல்யூ. ஸோ என்னாகும், ப்ளஸ் வேல்யூ ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ மைனஸ் ஆஃப் க்யூ டேஷ் மைனஸ் க்யூன்னு இருக்கும். இப்போது ஆல்ஃபாவை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வேல்யூ இந்த சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ என்னாகும்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த உள்ள மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம், என்ன இருக்கும் மைனஸ் க்யூ டேஷ் ப்ளஸ் க்யூன்னு ஆகிடும். மைனஸ் மைனஸை இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும். ஜஸ்ட் மைனஸ் மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வேல்யூ இப்போ இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே டிவைடில் வந்துடும் இல்லையா, இந்த மாதிரி பி டேஷ் மைனஸ் பின்னு இப்படி டிவைடில் வந்துடும். இதில் இருந்து எப்படின்னா, ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த க்யூவை மொதல் எழுதுறேன், ஏன்னா ப்ளஸ் வேல்யூ தானே மொதல் எழுதுறோம். ஸோ க்யூ மைனஸ் க்யூ டேஷ் டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இனி அடுத்தது, ஓகே இது வந்துட்டு தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இனி அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பி டேஷால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும், ஏன்னா இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பி டேஷ் க்யூ டேஷ் டேஷ்ன்றதே வராது இல்லையா, அதே மாதிரி இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் டேஷ்ன்றதே வராது. ஸோ காமனாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பி டேஷால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு பி டேஷ் ப்ளஸ் பி பி டேஷ் ஆல்ஃபா, அதாவது இது கூட ஜஸ்ட் இந்த பி டேஷை எல்லாத்துக்கு கூட மல்டிப்ளை பண்ணுறேன் ப்ளஸ் பி டேஷ் க்யூ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். செகண்ட் ஈக்குவேஷன் அதேமாதிரி பிஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் பி ப்ளஸ் இங்கே அதே மாதிரி தான் பி பி டேஷ் ஆல்ஃபா ப்ளஸ் பி க்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். இப்போ இது ரெண்டத்தையும் மைனஸ் பண்ணுறதுக்கு அப்படியே சைனை மாற்றி விட்டுடலாம். இது எதுக்குன்னா, ஜஸ்ட் இந்த ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அந்த ஆல்ஃபா டேர்ம் அப்படியே எடுத்து விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ மைனஸ் பண்ணும்போது இது ரெண்டு சேம் வேல்யூ மைனஸில் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். இது என்னாகும், மைனஸ் பண்ணும்போது ஆல்ஃபா, அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு வரும்ல, ஆல்ஃபா ஸ்கொயர் பி டேஷ் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பின்னு வரும். இங்கே என்னாகும், அதே மாதிரி ப்ளஸ் பி டேஷ் க்யூ மைனஸ் பி க்யூ டேஷ்னு வரும் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது ரெண்டு இடத்துலேருந்து நான் ஆல்ஃபா ஸ்கொயரை வெளில காமனாக எடுக்கிறேன். ஸோ இங்கே பி டேஷ் இருக்கும் மைனஸ் இங்கே பி இருக்கும் இல்லையா, ப்ளஸ் இந்த ரெண்டு இடத்துலேருந்து எதுவுமே காமனாக எடுக்க முடியாது இல்லையா. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், பி டேஷ் க்யூ மைனஸ் பி க்யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போது ஆல்ஃபா ஸ்கொயரை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொடுக்கணும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு பி டேஷ் மைனஸ் பி, ஃபஸ்ட் இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ என்னாகும், இது அந்த பக்கம் போகும்போது மைனஸாக இருக்கிறதுலாம் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் இருக்கிறதுலாம் மைனஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த டேர்மை கொண்டு போகிறேன், என்ன ஆகிடும் பி க்யூ டேஷ். அடுத்தது இந்த டேர்மை கொண்டு போகிறேன் ப்ளஸ் பி டேஷ் க்யூன்றது இந்த பக்கம் வரும்போது மைனஸ் பி டேஷ் க்யூ. வேறு ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கூட கொண்டு போகலாம். என்ன ஆகும்னா, மொதல் இந்த வேல்யூ வரும், அடுத்து இந்த வேல்யூ வரும். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் நம்ம இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு மொதல் வந்துட்டு இந்த நெகட்டிவ் டேர்மை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ப்ளஸ் டேர்ம் ஆகிடுமா, அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் டேர்மை அடுத்தது எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது நெகட்டிவில் வந்துடும். இப்போ அடுத்த என்ன, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த டேர்மை இங்கே கொண்டு வரணும் இல்லையா. ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கலாம், பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ டிவைடட் பை இந்த டேர்ம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வந்துடும் இல்லையா. ஸோ பி டேஷ் மைனஸ் பின்னு வரும். இப்போது இதை வந்துட்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்னா, ஃபோர்த் ஈக்குவேஷன் டிவைடட் பை தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனை மொதல் எழுதுகிறான், என்ன இருக்குது, ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு பி க்யூ டேஷ் மைனஸ்
பி டேஷ் கியூ டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பின்னு இருக்கு இல்லையா. இனி டிவைடட் பை தேர்ட் இக்குவேஷன் எடுக்கணும் இல்லையா, நமக்கு தேர்ட் இக்குவேஷன் இங்கே இருக்குது. அதாவது இந்த சைடு வந்துட்டு ஆல்ஃபா மட்டும்தான் இருக்குது, டிவைடட் பை இந்த பக்கம் என்ன இருக்குது க்யூ மைனஸ் க்யூ டேஷ் டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பின்னு இருக்குது, டிவைடில் எழுதியாச்சு. இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஆல்ஃபாவை இதில் ஒரு ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகி மீதி இங்கே ஒரே ஒரு ஆல்ஃபா மட்டும் வரும். ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும், பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ டிவைடட் பை பி டேஷ் மைனஸ் பி, இவ்வளோத்தையும் எழுதியாச்சா. இந்த டேர்ம் வந்துட்டு மேலே போகும்போது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகிடும், தலை கீழே ஆகிடும். ஸோ இன்டு இந்த மேலே எடுக்கும்போது இது மொதல் வரும், பி டேஷ் மைனஸ் பி டிவைடட் பை க்யூ மைனஸ் க்யூ டேஷ், தலைகீழ ஆகிடுச்சா. இப்போ என்னாகும், பி டேஷ் மைனஸ் பி டேஷ் மைனஸ் பி கேன்சல் ஆகி ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன இருக்குது, பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ டிவைடட் பை கீழே இது மட்டும் தான் இருக்கு இல்லையா, க்யூ மைனஸ் க்யூ டேஷ்னு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. என்னென்னா கொஷினில் என்ன தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், ஒன்று வந்துட்டு இந்த ஆன்சர் ஆர் இந்த ஆன்சர், இந்த மாதிரி ஆரில் ஆன்சர் வரும். இப்போது தேர்ட் இக்குவேஷனை பாருங்கள், நமக்கு என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா ஈக்குவல் டு க்யூ மைனஸ் க்யூ டேஷ் டிவைட் பை பி டேஷ் மைனஸ் பி, அதாவது இந்த டேர்ம் நமக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச வேல்யூ பாருங்கள், ஆர் இந்த வேல்யூ என்ன இருக்குது, பி க்யூ டேஷ் மைனஸ் பி டேஷ் க்யூ டிவைட் பை க்யூ மைனஸ் க்யூ டேஷ், இதோ இதுக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்கா, அவ்வளோதான். ஸோ கொஷினில் வந்துட்டு இது அல்லது இதுன்னு கேட்டிருந்தாங்க, நம்மளும் அதில் தேர்ட் இக்குவேஷன் ஃபோர்த் இக்குவேஷன் சொல்லி இது அல்லது இது அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.